இப்போ நம்ம பழைய காலத்தில் வீடு பாருங்கள் தான் செய்வாங்களா அதில் வந்து சாணி வச்சு மெழுகியிருப்பாங்க அப்போ அந்த மண்ணில் தான் படுக்கிறாங்க அந்த மண்ணோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது இப்போ மண் அப்புறம் மண்ணில் வந்து நம்ம பார்த்தோம்னா செருப்பு இல்லாமல் நம்ம நடக்கிறோன்னு சொன்னால் அந்த அக்கு ப்ரெஷர் கிடைக்கும் இப்போ அக்கு பஞ்சர்னு சொல்லி ஒரு மருத்துவ முறை கூட இருக்குது இப்போ அதில் வந்து அவங்க வந்து ஒரு ஊசி போட்டு ஒரு ஒரு இடங்களில் வந்து டச் பண்ணுவாங்க இதுவே நமக்கு வந்து ஒரு செருப்பு போடாமல் நம்ம நடந்தோம்னு சொன்னால் அந்த அக்கு ப்ரெஷர் வந்து அதில் கிடைக்கும் கிடைக்கும்போது பாதங்களில் வந்து ஒவ்வொரு அழுத்தங்கள் கிடைக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து அதை வந்து செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம செருப்பு போடாமலே நம்ம நடந்துக்கலாம் அது வந்து நல்லது அதையும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த கெடுத்துட்டோம் மண்ணுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்புகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்குறோம் இப்போ அழுக்கான இடத்துல வந்து நம்ம செருப்பு போட்டு தான் ஆக வேண்டியிருக்கு இல்லை இப்போ அங்கே நம்ம அதே நம்ம செருப்பு போட்டு நடந்தா கூட அழுக்கில் வந்து நம்ம செருப்பு போட்டோம்னு சொன்னால் திரும்பவும் அழுக்குக்கும் காலுக்கும் இடையில வந்து நிறைய அழுக்கு சிக்கிக்கிட்டு நோய்கள் தான் அதை வந்து க்ரியேட் பண்ணும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் திரும்பவும் வந்து நிறைய இந்த லோஷன் அது இது அதுவும் கெடுதலான லோஷன் எல்லாம் மாதிரி போட்டு கழுகி அதுக்கப்புறம் நிறைய பேஸ்ட்டுகளை போட்டு ஆயின்மெண்ட்டுகளை போட்டு இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பு தப்பாக நம்ம செய்கிறோம் காலையும் அந்த மண்ணையும் தான் நம்ம சேர்த்து வைக்கணுமே சரி தவிர இடையில நமக்கு தேவைப்படுற அந்த செருப்பு வந்து ரொம்ப தேவையில்லாது இப்போ வந்து நிறைய ஆஃபீஸுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு உபயோகிக்கிறாங்க ஆனால் நான் எல்லாம் வந்து எந்த கல்லிலையும் என்னால் ஃப்ரீயாக நடக்க முடியும் நான் இங்கே வரும்போது மட்டும்தான் அது ஏதோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ பயன்படுத்துகிறேன்னு தவிர பொதுவாக நான் வந்து செருப்பு பயன்படுத்துகிறதே இல்லை எந்த கல்லில் எந்த மலையில் வேணும்னாலும் ஏரிப்போலாம் எனக்கு இன்றைக்கும் காலெல்லாம் நல்லா தான் இருக்குது தேவையே இல்லை இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சூடான அந்த இது டார் போட்ட இதில் கூட வந்து ஓரளவுக்கு நம்ம நடந்துக்கலாம் ஆனால் டார் வந்து கெடுதல் மற்றபடி நம்ம வந்து கல்லில் எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நம்ம யாரையுமே வந்து டிப்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம உடம்பு வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் மண் வந்து அப்படி தான் செஞ்சு தந்திருக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அதாவது நம்ம நடக்கிறதுக்கு செருப்பு தேவையில்லை நம்ம வீடு கட்டுறதுக்கு மற்றபடியான கம்பி சிமெண்ட் எல்லாம் தேவையில்லை இன்னும் மண் வந்து நல்லா உறுதியாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த மண்ணுக்கு அதுலேயும் நம்ம இந்தியா அதாவது என்ன சொல்கிறோம் கிட்டத்தட்ட அந்த ஆப்கானிஸ்தான் முதல் பர்மா வரைக்கும் எனது இமயமலையிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் அந்த மண் வந்து வளம் அதிகமான இடங்கள் மண் வளம் அதிகம் உள்ளது அந்த மண்ணுக்கே ஒரு பெருமை இருக்குது இன்னும் நம்ம இடத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சிவப்பு மண் வெள்ளை மண் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ சிவப்பு மண்ணும் அந்த கடல் மண்ணும் சேரக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாக வரும் நிறைய நல்ல க கட்டியான மண் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உயரமான மரங்கள் எல்லாம் தானாகவே வரும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அது தானாக எந்தெந்த இடத்துல எது வரணும் அது தானாகவே வந்துடும் இப்போ கடற்கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலையாட்டி காடுகள் வந்து தனியாக தானாகவே வருது இப்போ அலையாட்டி காடுகள்னால் என்னது அந்த அலை வரும்போது அந்த அலையை ஆற்றாது அது மணல் வந்து இழுத்துட்டு போகும்போது இந்த அது வந்து படர்ந்து கூடிய ஒரு அந்த செடி அதில் வந்து மணல் படும்போது அதை இழுத்துட்டு போக முடியாது அப்போ அந்த மண் அந்த இடத்துல இருக்கும் அதுதான் அலையாத்தி காடுகள் இப்போ நம்ம பார்த்தோம்னா மலையில் நிறைய வந்து சின்ன சின்ன கொடி மாதிரி ஒன்று வரும் அதுக்கு ஒரு கொடிக்கு பேர் வந்து மலை தாங்கி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மலை தாங்கினா மலை என்ன கணக்கில் இருக்கும் பெருசாக இருக்குது அதை தாங்கக்கூடிய ஒரு சின்ன என்னது கொடிக்கு பேர் தான் மலை அது மலை தாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கும் இது வந்து எல்லா மலையிலையுமே இருக்கும் இப்போ நம்ம மலை தாங்கின்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கும் இப்போ மண் அரிப்பை தடுக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய கல் என்ன செய்யாது கீழே வராது அப்போ அந்த மண்ணை வந்து பாதுகாக்கிறது அப்படி நம்ம மண்ணுக்கு நம்ம வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம் அது தண்ணித்தானே பாதுகாத்துக்கிடும் நம்ம அதை வந்து கெடுக்காமல் இருந்தாலே போதும் நமக்கு வந்து அந்த மண் வந்து நிறைய உதவிகள் செய்யும் அந்த உதவியினால் நம்ம வந்து உயிர் வாழ்கிறோன்னு சொன்னால் சாகிறது வரைக்கும் நமக்கு நோய் இல்லாமல் வாழலாம் இல்லைன்னா இன்றைக்கு உள்ள இந்த துர்நாற்றம் அது இதெல்லாம் வந்து சிட்டி லைஃபு பொல்யூஷன் அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து அது வேஸ்ட்டு நம்ம முதல்ல பார்த்தோம் தண்ணி கூட அழகான தண்ணி வந்து பிறகு அந்த தண்ணியை கூட சேகரிக்க கூட நம்மளால் முடியல சேகரித்தாலும் அது வந்து சாக்கடையாக தான் அதில் வந்து சே தங்கு தங்குது சேறு சகதியாக தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்கள் வாழக்கூடிய என்ன முதலே நம்ம சொன்னோம் கற்காலம் பொற்காலம் இது வந்து என்னது சாக்கடை காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கணும் இந்த சாக்கிடல போய் இனி மண்ணுக்கு மகிமை இருக்கா மண்ணுக்கு பெருமை இருக்கா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கண்ணால பார்த்தாலே அவ்வளவு தூரம் நம்ம கெடுத்து வச்சிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நோய்கள் வந்து அதிகமாயிடுச்சு ஆஹ் இப்ப இந்த காலகட்டத்துல நோய்களோட வாழ்றதுங்கிறது எப்படி பாக்குறீங்க ரொம்ப சிரமமா இருக்கு நோய்களோட வாழ்றதுங்குறது எல்லாருமே நோய்களோடதான் வாழ்றாங்க இப்ப நோ ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு தாண்டினாலே ஏகப்பட்ட நோய்கள் நாற்பது வயசு கழிஞ்ச கம் க கண்டிப்பாக நோய் தான் இப்போ இதில் என்னன்னா பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஷியம் பார்ப்பாங்கல்ல இப்போ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கண்டம் இருக்குது கண்டம்னா ஒரு த என்னது ஒரு ஒரு பீரியட் இருக்குது அதில் வந்து அவ்வளோ வரைக்கும்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்ங்கிறது மாதிரி ஒரு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி சொல்லி விடுவாங்க அது வந்து நமக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறு மாதம் இந்த மாதிரி இருக்குது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆறு மாதம் கழிச்சும் நமக்கு அந்த அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அந்த கஷ்டத்தோடு என்ன செய்கிறோம் சேர்ந்துடுறோம் பழகிடுறோம் இப்போ வந்து நமக்கு ஒரு காலு போயிடுச்சுன்னு வைங்க ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து இப்போ ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் காலே போயிடுச்சு அப்புறம் நம்ம மரக்கால் வச்சு வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நம்ம எப்படி காலை வச்சு நடக்கிறதுக்கும் நிற்கிறதுக்கும் நம்ம அதை பழகிக்கிறோம் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அது தானாகவே வரும் அதே மாதிரி நம்ம வந்து நோய்கோள் அதாவது நமக்கு வந்து கஷ்டத்தோடு வாழ்கிறோன்னு சொன்னால் அவர் ஜோசியர் சொல்லிட்டாரு ஆறு மாதம் கழித்து நல்லாயிருக்குன்னா ஆறு மாதம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு கால் வச்சுக்கிட்டே நம்ம நடக்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு கம்பு வச்சு ஏதோ ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம் எது தேவையோ அது தானாகவே வந்துடும் அதை வச்சு நம்ம இது பண்ணி போயிடுவோம் அது வந்து பழக்கம் ஆயிடும் நமக்கு அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து நோயில் தான் எல்லோரும் வாழ்கிறாங்க நோயோட பழகிக்கிறாங்க அதனால் வந்து எந்த நோய் தீரலைன்னாலும் டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இன்றைக்கி ஒரு டயபெட்டிக் இருக்குது நாளைக்கு ஒரு முந்நூறு ஆச்சு இருநூறு ஆச்சுன்னா அடிக்கடி செக் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க பெருமைப்படுறாங்க இன்ஜெக்ஷன் வேறு எடுத்துக்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆச்சு இது ஏங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது ஏதோ எனக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நான் என்ன செஞ்சேன்னா அந்த பெரிய டாக்டரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியே நம்ம ஒரு பெருமையிலே அப்படி சொல்லிக்கிட்டு இது பண்ணி அந்த நோயை அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா அப்படியே அதுக்கூடிய வாழ்ந்துக்கிறாங்க தென்ன ரெண்டு வேலை இன்ஜெக்ஷன் எடுக்கணுன்னாலும் சரி பிபி எடுக்கணும் பிபி பார்க்கணுன்னாலும் சரி மாத்திரை எடுக்கணுன்னு சொல்லி இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் இன்சுலின் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேலை திடீர்னு பார்த்தா சுகர் குறைஞ்சிரும் உடனே அதுக்கு வெள்ளை சுகர் அந்த சீனியெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லை சாக்லேட் வாங்கி வச்சுருக்காங்க அதாவது பாக்கெட்டில் என்ன இருக்குன்னா வெள்ளை சீனியும் இருக்கும் இன்னொரு மாத்திரையும் வச்சிருப்பாங்க இப்ப கூடிச்சுன்னா மாத்திரை இல்லைன்னு சொன்னா சுகர் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான எல்லா கஷ்டங்களையும் ஏத்துக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்பாவும் இல்லை அவங்க தாத்தா வந்து எப்படி வாழ்ந்தாங்கிறதே பார்த்துட்டோம்னா நம்ம என்னது பிற்போக்குவாதி அவங்க வந்து பழமைவாதி ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டத்தை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் சாங்கிக்கிட்டு கஷ்டம் அந்த முந்தைய வந்து ஜோஷன் சொல்கிற மாதிரி கஷ்டத்தோடு பழகிக்கிறாங்க அப்போ டாக்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த நோய்கள் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மருந்து எடுத்துக்கணும் நீங்கள் அதில் இருந்தெல்லாம் ரிலீவ் ஆக முடியாது இது வந்து தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்னே சொல்லி அவங்கள வந்து பிரைன் வாஷ் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க இப்போ இந்த மக்கள் வந்து இந்த சூழ்நிலையிலாவது இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்குங்கிறத பார்த்து அவங்க தாத்தா பாட்டியை பா படிச்சுட்டாங்கண்ணா அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத படிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இனியும் நல்லா வாழலாம் அதுக்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஒரு மேக்சிமம் போனால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் இந்த பூமி என்ன செய்யும் சாக போகுது அதுக்குள்ளாடி நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் கற்று நம்ம மாறிக்கிட்டோம்னா அந்த சாக போகிற அந்த கண்டிஷன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த இந்த பூமியை நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்மவும் இருந்து என்ன செய்யலாம் காப்பாற்றப்படலாம் நமக்கு அடுத்த தலைமுறைகளை வந்து ஒரு அளவுக்கு நல்லா கொண்டு வரலாம் இல்லைன்னா நம்ம வந்து பிள்ளைய பெற்றுக்க கூடாது இல்லை நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை போது என்ன செய்கிறது அறிவு இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா ஒன்றில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும் நல்ல தண்ணி நல்ல காட்டு நல்ல சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒரு தென்னை மாமரம் புளிமரம் எல்லாம் வச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைங்க வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இயற்கை உணவுகளை உருவாக்கி எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம் அழகாக குழந்தைய பெற்றுக்கலாம் ஒரு குழந்த இல்லை ரெண்டு குழந்தை ஆனால் இன்னைக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சால் கூட இன்னைக்குள்ளே காலகட்டத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நோய் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு பிள்ளையை எடுத்து சுமக்குறாங்க அதோடு சேர்த்து என்ன செய்யணும் அந்த நோய்களையும் சுமந்துக்கிட வேண்டியதுதான் முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோளில் ஒரு குழந்தைய வைப்பாங்க அதே மாதிரி இந்த தோல்லையும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போகிறது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆளாக இருக்கும் அவங்க உடம்பெல்லாம் அப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் ரெண்டு தோல்லையும் இந்த என்னது நோய்களை தான் சுமக்கணும் இப்போ நோய்களை சுமந்து சுமந்து முந்தையெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா ராமனுடைய தோல் அவ்வளோவுக்கு அழகாக இருந்துச்சுன்னு கூட கம்பர் சொல்லியிருக்கிற தோல் கண்டால் தோலையே கண்டால் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இப்போ நமக்கு இன்னைக்குள்ளே இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் இருக்கிறவங்களோடைய தோலை பாருங்கள் அப்படி சூம்பிக்கிட்டு இருக்கும் ஏன்னா சத்தே கிடையாது கண்ணு பார்த்தா கண் தேம்பி இருக்குது கண்ணாடி போட்டு அது ஒரு லெவலில் இருக்கிறாங்க வயரை பார்த்தா தொப்பையாக இருக்கும் நெஞ்சை பார்த்தா சுருங்கி இருக்கும் அதாவது நெஞ்சை விட வயர் எப்பவுமே சுருங்கி இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நெஞ்சை வந்து பெருசாக இருக்கும் இது வயர் வந்து பெருசாக இருக்கும் நெஞ்சு நெஞ்சு வந்து சுருங்கி இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே கெட்டுப்போச்சு இப்போ சிலவங்க இப்போ உள்ள இருபத்தஞ்சி வயசுலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வந்து பெருசாக இருக்குது கை வந்து சின்னதாக இருக்குது இந்த மாதிரி அந்த உடம்போட அதாவது ஒரு மனுஷ உடம்போடைய அந்த தன்மைகளை என்ன செய்யுது மாறி மாறி போகுது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தா பசு நாட்டு பசுக்கு வந்து திமில் இருக்கும் இந்த முதுகில் வந்து ஒரு திமில் இருக்கும் நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இப்போ பாருங்கள் அது யாருக்கு இருக்குன்னா இன்றைக்குள்ள பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது முதுகில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டையே இருக்கும் ஏன்னா கொழுப்பு அவ்வளவும் அந்த எல்டிஎல் கொழுப்பு ஏறி படிஞ்சு அதே ஒரு திமில் மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தா சத மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவங்க பெருமைன்னு நினைக்கிறாங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் குண்டு குண்டாக இருக்கிறாங்க இல்லை அப்படியே ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படியே அந்த குண்டு குண்டா இருந்து அதை என்ன செய்கிறது திரும்பவும் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு திரும்பவும் குண்டாகிறது மாதிரி தான் சின்ன பிள்ளைகள இந்த மாதிரி குண்டாக போதே நிறையா வந்து என்ன ஆகுது கண்ணுக்கு கண்ணாடி ஹார்ட்டுக்கு ஓட்ட இது எல்லாத்தையும் பெருமைப்பட்டு அந்த நோயோடையே பழகிறதுக்கு பழகிட்டாங்க இன்னைக்கு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமா புதிய தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி சார் நன்றி இன்னைக்கு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம் மற்றுமொரு மண்ணின் மகிமை நிகழ்ச்சி மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஹரிநாத் நன்றி வணக்கம்